ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் ஸ்வாதி. இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீட் எக்ஸாம் வந்து எழுத போறோம். இந்த நீட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி கொடுத்துருப்பாங்க. இதுல எந்த சப்ஜெக்ட் மேம் நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றது கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தாங்க இது. என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம இது வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு இருக்கு. நீங்க எந்த சப்ஜெக்டா ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்னுடைய இண்டிவிஜுவலை பொறுத்ததுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க எடுத்தோடனே பயாலஜியை தான் எழுதுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பயாலஜியை விட எனக்கு ஹெமிஸ்ட்ரி தான் மேம் பிடிக்கும் அப்படின்வாங்க, அவங்க ஹெமிஸ்ட்ரி தான் சூஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபிசிக்ஸ் தான் மேம் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் மேம் நான் பயாலஜியை வந்து நான் எழுதுவேன், ஈவன் டஃப்பான சம்ஸ் கொடுத்துருந்தாலும் நான் எழுதுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாலிட்டியை பொறுத்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயாலஜியை சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பயாலஜியவே வந்து எடுத்து எழுதும்போது உங்களுக்கு நிறையா க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண பண்ண உங்களுக்கு பேசிக்காக அந்த சைக்கலாஜிக்கல் கான்ஃபிடென்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது நம்ம நல்லா எழுதிட்டு இருக்கோம், நம்ம நல்லா பண்ணுவோம்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது அதையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து டேக் ஓவர் பண்ண முடியும். அதனால தான் பயாலஜியை ஃபஸ்ட்டு நம்ம எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பயாலஜியை நம்ம எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்ன நினச்சிட்டு போயிட்டுருக்கோம், பயாலஜி தான் ஃபஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணணும், மேம் பயாலஜி தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருப்போம். பட் அந்த சினாரியோ வந்து எக்ஸாக்டாக அப்போசிட்டாக இருக்கலாம். எப்படி? சில சமயம் பார்த்தீங்கன்னா பயாலஜியை கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிச்சு கேட்குற மாதிரி கொடுத்துருவாங்க, ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை அதுதானே, அதை பொறுத்து எக்ஸாம் செட் பண்ணுறவங்க அப்படி செட் பண்ணலாம். ஓகே, நம்ம அப்போ போயிட்டு பயாலஜி தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா யோசிச்சு யோசிச்சு எழுதுறதுக்கு உங்களுக்கு இதுவே டைம் 2 மணி நேரம் எழுத்துரும். அப்போ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கேட்டிருப்பாங்க ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ, அதுக்கு நமக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லாமையே போயிடும். ஸோ எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய மனநிலையை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபிக்ஸடாக நான் பயாலஜி தான் எழுதுவேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 10-20 க்வெஸ்சன்ஸ் வந்து ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை நம்ம வந்து உடனே அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா அந்த சப்ஜெக்டை விட்டு வேறு சப்ஜெக்டை நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நான் வந்து நல்லா நிறையா வந்தான ஆன்சர்ஸ் எனக்கு தெரியுது அப்படின்னா அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட் எழுதலாம். இப்போ எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியுதோ, ஈவன் பயாலஜியோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ, எது நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அதுலேயும் எந்த கொஷின் உங்களுக்கு 100% ஷியூராக தெரியுது அதை மட்டும் ஃபஸ்ட்டு டிக் பண்ணுங்கள். அதுலேயும் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை விட்டுட்டு அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதை விட்டுட்டு அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். எந்த சப்ஜெக்ட் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்ஸே நீங்கள் எடுத்துட்டீங்க, அதில் வந்து உங்களுக்கு 30 க்வெஸ்சன்ஸ் தெரியுதுன்னா 30 க்வெஸ்சன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், மீதி இருக்கிறத லீவ் பண்ணிடுங்க. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு வாங்க, கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு 20 தான் தெரியுதுன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்து பயாலஜிக்கு வாங்க, அதில் எனக்கு 50 தான் மேம் தெரியுது அப்படின்னா அதை அட்டன் பண்ணுங்கள். எது ஃபஸ்ட்டு தெரியுதோ அதை நல்லா வந்து அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்கிற க்வெஸ்சன்ஸை யோசிச்சு யோசிச்சு எடுத்துங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே மாதிரி நம்மளுடைய பேசிக் சைக்கலாஜிக்கல் கான்ஃபிடென்ஸ் பில்டப்புக்கும் ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் நல்லா பண்ணுவீங்க அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடையே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்க போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.